அல்லாஹ்வோட தூதரத்தில் ஒரு சஹாபி வராரு. ஏற்கனவே பதிவு செய்த செய்தி தான், ஒரு சஹாபி வராரு. அவர் திருமணமாகாதவர், மதினாவில் உள்ள ஒரு முக்கியமான வீதியில் பேரிச்சம்பளம் வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரி. அங்கே ஒரு பெண்ணு வராங்க பேரிச்சம்பளம் வாங்க, ரொம்ப கண்ணுங்களை மயக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அழகான ஒரு பெண்ணு. என்ன பண்ணிட்டாரு, பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா கையை பிடிச்சிட்டார். பிடிச்சதோடு என்ன பண்ணார் தெரியுமில்ல, பதறி கை எடுத்துட்டார். எப்படி வந்து தீ கங்கு தொட்ட உடனே மனுஷன் எடுப்பான், அது மாதிரி பிடிச்சாரு. பிடிச்ச உடனே பதறிட்டார். உடனே என்ன பண்ணார், அப்படியே கடையை போட்டுட்டு அழுதுகிட்டே ஓடுதார். எங்கே போகிறாரு, அல்லாஹ்வோட தூதரை பார்க்க போகிறார். அல்லாஹ்வோட தூதர் இந்த மாதிரி கடைக்கு வந்து பொண்ணு கையை நான் பிடிச்சிட்டேன். அல்லாஹ்வோட தூதர் ரொம்ப விவரம், எந்த சூழ்நிலையில் பிடிச்ச உன் மனசில் பிடிச்ச நம்மளாம் சில பேர் கேள்வி கேட்குங்க பேரில் அந்த ஆபாசத்தை போகிற எடுத்து நம்ம சீனி போட்டு சாப்பிடுவதெல்லாம் உண்டு. சில அந்தரங்கங்களை கேட்டு சாப்பிடுவாங்க சோறுதுங்க மாதிரி, அது செய்யக்கூடாது. அல்லாஹ்வோட தூதர் அப்படியா, சரி போய் ரெண்டரைக்காய் யோசிச்சு தொழுப்போம், அல்லாட்ட மன்னிப்பு கேள்வி, போய் கடை வியாபாரத்தை போகிறேன். சப்ஜெக்ட் க்ளோஸ். இதில் நம்ம இந்த சம்பவத்துக்குள்ள நமக்கு என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா, தவறு செய்வது மனித இயல்பு, தவறிலிருந்து விடுபடுவது பூமியினோட இயல்பு. தொட்ட உடனே சாக்கடிச்ச மாதிரி விலகினாரா, அதை யாரும் பார்க்கலன்னு நினச்சி விடலை. எங்கே போனார், தப்பு தப்பு தான், இதுக்கு பரிகாரம் வேணும். நேரம் அல்லாஹ்வோட தூதர் வந்தாங்க, அல்லாஹ்வோட தூதர் நடந்தது கேட்டாங்க, அப்படியா பிடிச்ச உடனே உதறிட்டு வந்துட்டியா ரேட்டு, இப்போ அல்லாட்ட பேச்சு மன்னிப்பு கேட்போம், ரெண்டு ரகம் தொழு, இதுக்கு பிரத்யேகமாக ஒழிச்சு ரெண்டு ரகம் தொழுது இப்போ வியாபாரத்தை பாருங்க முடிஞ்சு சப்ஜெக்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான அவருக்குடைய பண்பு பாருங்க, அதாவது தவறே அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பண்பை சொல்லும் பொழுது அல்லாஹ்வோட தூர் சொல்கிறாங்க, தவறே செய்யாத மனிதனை விட தவறு செய்துட்டு அதுலேருந்து விடுபட்டு வெளியில் ஓடி வந்து அல்லாஹ்விடத்தில் சரண்டர் ஆகி கதறுவான் நான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி அவனை அல்லாஹ் மிகவும் நேசிக்கின்றான். அவன் தான் தரத்தில் உயர்ந்தவன். தவறே செய்யாதவன் தவறுத்தில் உயர்ந்தது கிடையாது, நல்ல வேலைக்கிடுங்க. தவறு செய்துவிட்டு தவறு செஞ்சுட்டோம்னு சொல்லி அப்படியே கூனி கூறி புழுகி போய் மனசு அப்படியே கதறிக்கிட்டு அல்லா இடத்துல ஓடுதா தெரியுமா, அவன் மிக உயர்ந்தவன், அல்லாஹ் அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கின்றான். அப்போ அவன் செஞ்ச தப்பு எங்கே போய் சேர்ந்துருச்சு, சாலியான் நல்ல அமல் குழு சேர்ந்துருச்சு. செய்து தவறு தவறு பண்ணிட்டு பதற்றம் அடைஞ்சு ஓடி வந்து அல்லாட்ட போய் சொல்லி அப்படியே சரண்டராக வர்றான் தெரியல மனிதன். அவனை பார்த்து அல்லாஹ் பெருமைப்படுகின்றான், அவனை பார்த்து ஆனந்தம் அடைகிறான், அவனை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்று அல்லாஹ்வோட தூதர் சொல்கிறான். இப்போ பாருங்க, ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் இதுதான் விஷயம். என்ன நடந்தாலும் சரி, நாம் வந்து அடிப்படையை விட்டு கொடுக்கவே முடியாது, தவறுக்குள்ளே போகாமல் இருக்கணும். அதை தாண்டி தவறு நடந்து விட்டால் எவ்வளோ வேகமாக தவறுக்குள்ளே போனோமோ அதை விட வேகமாக தவறை விட்டு வெளியேறணும். அது யாரால் முடியும்னா, உண்மையான ஒரு ஈமானோடு இருக்கக்கூடிய மூமியங்களுக்கு மட்டுமே சாத்தியம். நீங்கள் இன்னும் சொல்ல பேச்சுன்னு பாருங்கள், அல்லா ஒரு குகைவாசிகளை பற்றி ஒன்று சொன்னாங்க. ஒரு குகைக்குள்ளே வந்து மூணு பேர் உட்காந்து உள்ளே போகும்போது பெரிய பலத்த காற்றில் குகைவாசல் அடைச்சிருச்சு, காற்றும் இல்லை ஒன்றும் இல்லை, மூச்சு முட்டக்கூடிய சூழ்நிலை, இறந்து விடுக்கிற சூழ்நிலை. அப்போ நல்ல அந்த நேரத்தில் அந்த மூன்று பேரும் சேர்ந்து ஒரு மசூரா பண்ணுறாங்க, நாமெல்லாம் அல்லாவுக்காக சில விஷயங்கள் செய்திருப்போம், அந்த விஷயத்தை சொல்லி அல்லாவிடத்தில் என்ன செய்வோம், நம்ம மன்னிப்பு கேட்போம், அல்லாஹ் அந்த பாறையை அகற்றி நமக்கு என்ன செய்வோம், வெளியில் போகிறதுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமல்களை சொல்கிறாங்க. அதில் மூணாவது நபர் சொல்லும் பொழுது ஒரு அமல் ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய சிறிய தந்தையினுடைய மகள் ரொம்ப வறுமையில் இருக்கும் பொழுது பண உதவி கேட்டு வரும்பொழுது அது ரொம்ப அழகான பெண்ணு, அந்த பெண்ணை இவர் செய்யார் பணம் கொடுக்கும்போது நான் உனக்கு பணம் தரேன் ஆனால் நீ என்னுடைய ஆசைக்கு எனக்கு ஒன்றுன்னு சொன்னார். அதுவும் சரின்றுச்சு, பணம் வாங்கிட்டு போயிடுச்சு, என்னைக்கு வரணும் என்னங்க ஒரு தேதி நிர்ணயம் பண்ணி அந்த ஆளை வந்து சந்திக்க வருது. அவரும் அவருடைய ஆசையை இச்சையை தீர்த்து கொள்வதற்காக அந்த அம்மாவை நெருக்கிறாங்க. எந்த அளவுக்கு நெருக்கிறாங்க, நல்லா ஒருத்தர் சொல்கிறாங்க, அந்த பெண்ணினுடைய இரண்டு கால்களுக்கு இடையில் அவர் அமர்ந்து விட்டார். அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், ஹலாலான முறையில் இல்லாமல் எனது முத்திரையை உடைக்காதே என்று அந்த பெண் சொன்ன உடனே அந்த இடத்த விட்டு செடார் நினைச்சிட்டாரு. இத்தக்குள்ளாக வார்த்தை கட்டவுடனே வேகமாக நினச்சிட்டாரு. அதை நினைவு கூர்ந்து சொல்லார், யார் அப்பே அப்படி நான் காத்திருந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சோம், ஒன்று நீ அஞ்சு குழு என்று அந்த பெண் எச்சரித்த உடனே எழுந்திருச்சேனே, அது உனக்காகத்தானே, உன் மீது உள்ள அச்சம் தானே காரணம், அது உண்மையாக இருந்தால் இந்த பாறையை நீ என்ன செஞ்சிட எனக்கு விலக்கி வெளிச்சம் தானே வெளியில் பொண்ணு கட்டோடனே பாறை முற்றிலுமாக விலகிவிட்டேன், நல்லா விளைஞ்சி கொடுத்தான். இதுதான் ஈமான் செய்யக்கூடிய வேலை. எந்த கட்டத்துக்கு போனாலும் சரி ரிட்டர்ன் வந்துட முடியும்.
அவர் பாருங்க, அந்த அம்மாவை அடையதற்கு எவ்வளோ நாள் திட்டமிட்டு இருந்தார், பொருளாதாரம் கொடுத்தாரு, காத்திருந்தாரு, நாள் குறிச்சாரு, நேரம் குறிச்சாரு. அதை விட்டு வெளியேறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை, இத்தொகுல்லான்னு சொன்ன அம்மா, நீ அல்லாஹ் வேண்டிக்கொள், அல்லாஹ் வேண்டிக்கொள், தவறான முறையில் எனது முத்திரையை உடைக்க நினைக்காது என்று சொன்ன உடனே அந்த அந்த நபர் பதறி போய் அல்லாஹுக்கு பதில் சொல்ல வேண்டுமே என்று செஞ்சாரு, வேகமாக வெளியேறினாரு. அதான் அல்லாஹ் இடத்துல சொன்னார். இப்போ நமக்கு அடுத்த கேள்வி, நாளைக்கு நம்ம அல்லாஹ் இடத்துல பிரத்தியமாக உனக்கு கேட்கணும்னா என்னென்ன காரியம் இருப்ப நான் உனக்காகத்தான் செய்தேன் என்று சொல்வதற்கு நம்மிடம் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது, இதுதான் சாலிகான அமலுக்குள்ள அடங்கும். நமக்கு தான் தெரியாது, நம்ம 1000 செயல் செஞ்சுருப்போம், ஆனால் ஒரு சில செயல்கள் மட்டும் நல்லா நமக்கு தெரியும். இது அல்லாஹ்வோட திருப்திக்காக, அல்லாஹ்விடத்தில் நன்மைக்காக தவிர யாரும் செய்யறது. அல்லாஹ் அடைஞ்சவனாக இருக்கா என்று நம்மளால் பட்டியலிடக்கூடிய ஒரு வசதி இருக்குமே. அப்படி எத்தனை சம்பவங்கள் அல்லது எத்தனை செயல்கள் எத்தனை காரியங்கள் நம்மிடத்தில் இல்லை, ஒன்றே ஒன்றாவது இருக்கிறதா என்று நான் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்மை காக்கும், அதுதான் நரக நெருப்பிலிருந்து காக்கும், அதுதான் அல்லாஹ்வுடைய அருளுக்கு நம்மை நெருக்கமாக்கும், அதுதான் அல்லாஹ்விடத்தில் நம்மை பாவத்தை மன்னிப்பதற்கு வழிவகுத்து கொடுக்கும். அப்படி ஒரு காரியம் நம்மிடம் இருக்கிறதா? நம்ம மனிதனுடைய நிலைமை எந்த அளவுக்கு ஒரு நிரந்தரம் இல்லாதவருக்கு ஒரு உண்மை செய்தி. இப்போ இந்த நோன்புல நடந்த ஒரு செய்தி, நமக்கு வேண்டப்பட்ட ஒரு சகோதரர், நல்ல கொள்கைவாதி, வெளிநாடுகளெல்லாம் இருந்து குடும்பத்துக்காக உழைத்தவர், குடும்பத்தை செவ்வனை உயர்த்தியவர், அவருக்கு உடம்பில் ஒரு பிரச்சனை, பலகீனத்தின் அடிப்படையில் குடல்கள் எல்லாம் அறுந்து விட்டது, குடல் ஒன்றுக்கு ஒன்று ஜாயிண்ட் எல்லாம் அப்படி விட்டுருச்சு. அப்போ தனியார்கிட்ட போய் கேட்கும் பொழுது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும், எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சு குடல் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு உள்ளே வைக்கணும், அதுக்கு மினிமம் குறைஞ்சபட்சம் 15 லட்சம் ரூபா ஆகும், குறைஞ்சபட்சம் என்று சொல்கிறாங்க. ஒரு ஆப்ரேஷன் நடக்கு, உள்ளே வச்சுட்டாங்க, இந்த இந்த இப்படி இருக்கும், இது வரைக்கும் தையல், தையல் தைக்கிறது வந்து அது பெரிய பெரிய தையலாக இருக்கும், சும்மா சாக்கு தைச்ச மாதிரி பெரிய பெரிய தையல், அதை விட சின்னதாக தைக்க முடியாது, ஃபுல்லாக கிழிக்கப்பட்டிருக்கு. மீண்டும் கொஞ்ச நாளில் அவருக்கு அந்த பிரச்சனை, இங்கே மல்டி ஹாஸ்பிட்டலில் கொண்டான்ட்டாங்க. அப்போ ஸ்கேன்லாம் எடுத்து பார்க்கும்போது தையலெல்லாம் விட்டுருச்சு, இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க. இப்போ அங்கே வந்து கவர்மெண்ட்டை ஏற்றுக்கிறோம், ரெண்டாவது ஆப்ரேஷன் நடக்கு, அப்போ இங்கேயே கிழிக்க வேண்டான்ட்டு இங்கே கழிச்சாங்க. கொஞ்ச நாள் ஓடுது, வீட்டுக்கு அனுப்புகிறாங்க, மீண்டும் பிரச்சனை, மூணாவது கொண்டு வராங்க, மீண்டும் ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க, இங்கே கிழிக்கப்பட்டுச்சு, உடம்பு பூரா கிழிச்சு கிழிச்சு தச்சிருக்கு. இந்த நேரத்தில் அவருக்கு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பக்கம் ஒரு டீப்பு, இதில் பூரா யூரின் டேங்க், இந்த பக்கம் ஒரு டீப்பு, அது பூரா என்ன செய்யும், சாப்பிட்ட பொருள் சரிபானானா மலமாக தங்கும், ரெண்டு பை அவருக்கு படுத்தே தான் கிடக்கணும், ஆள் ஏற்கனவே லீனாக இருப்பார், அப்படியே சுருங்கி ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஆகிட்டார், முகம் மட்டும்தான் அப்படி இருக்கு, உடம்பெல்லாம் சுருங்கிருச்சு, கண்ணு கொண்டு யாரும் பார்க்க முடியாது. அப்போ மீண்டும் இப்படியே விட்டால் வய குடல் அழுகிறோம், அவருக்கு மோசமாக நிலைமை. அப்போ இன்னொரு ஆப்ரேஷன் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு சொந்த பந்தாங்க கேட்கும்போது, இல்லை அவர் உடம்பு ஒத்துழைக்காது, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுனா ஒரு சில மணி நேரம்தான் அவர் தாங்குவார், நீங்கள் சரின்னு சொன்னால் நாங்கள் பண்ணுறோம். இந்த டிஸ்கஷனில் கிட்டத்தட்ட 20 நாள் ஓடிடுச்சு. அப்போ நிலைமை ரொம்ப மோசமானவொன்னே குடும்பக்காரங்களெலாம் முடிவு பண்ணி, இவர் வீட்டுக்கும் கொண்டு போக முடியாது, இங்கேயும் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது, ஆப்ரேஷன் பண்ணாமல் இருக்க முடியாது, என்ன செய்யலாம்னு சொன்ன உடனே அவங்களாக ஒரு நாள் குடிக்கின்றார்கள். அவங்க டாக்டர் அழகாக சொன்ன, டீம் அழகாக சொல்கிறாங்க, நீங்கள் குடிக்கக்கூடிய நாள் அவருடைய மரண நாளாக இருக்கும். எப்படி இருக்குங்க? அப்போ அவங்க என்ன முடிவுக்கு வராங்கன்னு, இவரை வந்து இதுக்கு மேலே பார்க்க முடியாது, இருந்தால் நல்லா இருக்கட்டும், இல்லைன்னா போய் சேரட்டும். நிலவுக்கு வந்து ஆப்ரேஷன் முதல் நாள் பண்ணுறாங்க, 10 மணிக்கு கரெக்டாக மறுநாள் மத்தியானம் 12 மணிக்கு ஆள் அப்படியே உறங்க நிலையில் பேசிட்டார். இதில் என்ன வேடிக்கைன்னா, அவர் இருந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் அவர் கூட இருந்து பார்ப்பதற்கு யாருமே சொந்த பந்தங்கள் எல்லோரும் வந்து இருக்க முடியலை. நீங்கள் ஒரு நாள் நான் ஒன்று மாறி மாறி தான் வர முடியும், அவங்க வீட்டமாக மட்டும் அதிக நாள் கூடவே இருக்குது, அதை விட்டுட்டு போக முடியாது. அந்த அம்மா கிட்டத்தட்ட எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமைக்கு வந்துருச்சு, சரியாக குளிக்க முடியாது, சாப்பிட முடியாது, தொழ முடியாது, தூங்க முடியாது, நோம்பு வர நடந்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு, கடுமையான கஷ்டம், அவரை விட அந்த அம்மாப்பட்ட கஷ்டம் அதிகம். ஏன் இதை நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன்னு சொன்னால், இதுதான் மனிதனுடைய நிலைமை, நம்ம நீ தடகாத்திரமாக இருக்கும், சாஞ்சிட்டோம்னு சொல்ல வச்சுக்கிறீங்களே, எல்லாமே சாஞ்சிடும், அப்பேற்பட்ட உடம்பு தான், நம்ம இரும்புனால எக்குனாலையோ பயங்கரமான ஆணியடிச்சு இறக்க முடியாத பயங்கரமான பாடிலாம் இல்லை,
பெரிய பெரிய பாடி பில்டர் கீழே இருக்க வெயிட்ட தூக்கி மேலே லிஃப்ட் அப் பண்ணும்போது அப்படியே சாஞ்சிருந்தான், அப்படியே விழுந்துருந்தான். போய் பார்த்தா இறந்துட்டாங்கிறாங்க. புல்லப்ஸ் போட்டுட்டு அப்படி எந்திச்சுட்டே இருக்கிறான். திடீர்னு எந்திரிச்சவே போறோம் கீழே, எந்திக்கிறேன் பார்த்தா மூச்சு இல்லை, இறந்துருதான். பெரிய உடம்பு, இந்த விங்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கும், ஆம்ஸ் பெருசாக இருக்கும், தொடையெல்லாம் ஏறி போயிருக்கும், ஒரு பில்லப்ஸில் மூச்சு போயிருது. அப்போ அல்லாஹ் எதை உணர்த்துகின்றான்? நான் நாடிய வரை தான் இந்த பூமியில் நான் இருப்பேன். உன்னுடைய சாகசத்தினால், உன்னுடைய திறமையினால், உன்னுடைய பலத்தினால் இந்த உலகத்தில் வாழ மாட்டாய். நான் உனக்கு ரிசுக்கை அளக்கும் அந்த நொடி வரை தான் இருப்பேன். அந்த நொடி, அந்த மர நொடி வந்து விட்டால், அல்லாஹ் சொல்லலையா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தவணை வந்து விட்டால் ஒரு கணம் முந்தவும் மாட்டார்கள், ஒரு கணம் பிந்தவும் மாட்டார்கள். என்ன நிலையில் இருந்தாலும் சரி, நோய் அதுக்கு ஒரு காரணம், அவ்வளவுதான். அவன் ஆரோக்கியமானவன் சாவம் இருக்கணுமே, அவனு செத்துறானே, பாருங்க என்ன ஆச்சரியம். ராத்திரி பெரிய பிரபலமா நடிகையா இருக்க, பெட்ரில இருந்து கூப்பிட ரெண்டு உள்ள செத்து போறான். காலையில எல்லாம் வரிசையில் நின்று பூஜைட்டு வச்சுக்கிட்டு இருக்கான். நினைச்சு பாருங்க, மரணம் விதவிதமாக வரும். மரணத்திற்கு காரணம் முக்கியம் இல்லை, அல்லாஹ்வுடைய காலக்கெடுதான் முக்கியம்.